தானே உலகின் எல்லை அல்லா அல்லா யா அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லா அல்லா யா அல்லா 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 யா அல்லா அல்லா முதலியவற்றிலும் தங்களுக்கு நல்ல தேர்ச்சியாமே இருந்து என்ன பயன் பத்தூத்தா? ஒருவனுடைய அறிவுக்கு இந்நாட்டில் மதிப்பில்லை. அயல் நாட்டில் இருந்து வருபவர்களுக்குத்தான் இந்நாட்டு அறிஞர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. சுல்தான், ஒரு விதத்தில் இந்த நிலைக்கு தாங்கள் தான் காரணம். எப்படி? தங்களுடைய அறிவை மறைக்கும் பல செயல்களை செய்திருக்கிறீர்கள். எதை சொல்கிறாய்? தோவா பிரதேசத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடும் போது அங்கு ஏன் வரியை உயர்த்தினீர்கள்? பஞ்சம் இல்லாத காலத்தில் தான் நான் வரியை உயர்த்த வேண்டும் என்றால் இந்நாட்டில் வரியை உயர்த்தவே முடியாது. நன்றி கெட்ட மக்கள், என் நாட்டு மக்கள், நான் செய்தது தவறு என்று என்றோ நானே உணர்ந்து விட்டேன். அதற்காக தோவா பிரதேசத்து மக்களுக்கு என் கஜானாவில் இருந்து பணத்தை வாரி வாரி இணைத்தேன். குடியானவர்களுக்கு பயிரிட உதவி செய்தேன். இதையெல்லாம் நீ கேள்விப்படவில்லை. இந்நாட்டு மக்களை யாரும் என்னிடம் இதை கூறவில்லை.
நன்றி கெட்ட மக்கள். சாட்டையார் அடித்துவிட்டு மருந்து தடவினால் நல்ல பெயர் கிடைக்குமா? கிணறு வெட்ட பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்தால் போதுமா? நானே போய் கிணறையும் வெட்டிவிட வேண்டுமா? அந்த கிணறுகளில் தண்ணீரே வரவில்லையாவே. கிணறாவது வந்ததே. சுல்தான், சில சமயங்களில் வேட்டையாடச் செல்லும் போது மிருகங்களை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு கிராமத்தில் புகுந்து மனிதர்களை வேட்டையாடுவீர்களாவே? மிருக வேட்டையாடி அலுப்பு ஏற்படும் சில சமயங்களில் ஒரு மாறுதலுக்காக அம்மாதிரி செய்வது உண்டு. சுல்தான், என்ன பேச்சு இது? தாங்கள் ஒரு ஆத்திரக்காரர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சற்று மரியாதையாக பேசு. மீண்டும் ஒரு முறை மரியாதை தவறி பேசினால் சுல்தான் முகமது பின் துக்ளக் மிருகமாக மாறிவிடுவான். ஜாக்கிரதை. யாரை பார்த்து ஆத்திரக்காரன் என்கிறாய்? நான் ஆத்திரக்காரன்? எனக்கு ஆத்திரம், எனக்கு இருக்கும் பொறுமை அழைத்திருக்கிறது. ஆத்திரப்படாதீர்கள் சுல்தான், ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. இந்த முட்டாள் அப்படி சொன்னது. சற்று முன் தாங்கள் தான் சொன்னீர்கள். இல்லவே இல்லை சுல்தான். ஒரு சிறு விஷயத்திற்காக இவ்வளவு பெரிய பொய். தங்கத்திரத்தை விட்டொழியுங்கள். மானக்கேடாத விஷயம். ஆத்திரப்படாதே பதூதா, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. சுல்தான், பதூதாவின் வருகையை ஒட்டி ஒரு விருந்திற்கும் நடனத்திற்கும் ஏற்பாடு செய்து விட்டேன். மிகப்பெரிய காரியம் சாதித்து விட்டாய். சபை கலையலாம். இதெல்லாம் என்ன? தாங்கள் செய்யும் எந்த காரியமுமே முறையாக இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தவருடைய அபிப்பிராயத்தை கேட்கும் பழக்கம் என்னிடம் கிடையாது. நமது நேற்றைய விவாதத்தை மீண்டும் தொடங்குவோம். ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் நாணய சீர்திருத்தம் பற்றி கேள்விப்பட்டாயா? தோலில் நாணயம் வச்சிருக்கேன். கேள்விப்பட்டாயா? கேள்விப்பட்டேன். ஆனால் அதை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது என்று விட்டுவிட்டேன். ஏன்? நீங்கள் செய்த பைத்தியக்காரத்தனங்களின் மாபெரும் பைத்தியக்காரத்தனம் அதுதான். தோழில் நாணயம் அடித்தீர்களே, என்னவாய்? என்ன? அவர் அவர்கள் வீட்டிலேயே நாணயம் வச்சடிக்க ஆரம்பித்து விட்டார். செப்புக்கு பதிலாக தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தன. மக்கள் தங்கள் வீடுகளிலேயே நாணயம் அடிக்க ஆரம்பித்து விட்டார். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நம் நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அடித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது பத்துத்தார்? நாட்டு மக்களுக்கு தெளிவில்லை. என் நாட்டு மக்கள் அறிவு கெட்ட மக்கள். மன்னன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. ஏனோ தெரியவில்லை, என் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே போகின்றன. இத்தனைக்கும் எவ்வளவு பெரிய அறிவாளினால், எவ்வளவு பெரிய மேதாவினால். என் மக்களே சொல்லுகிறார்கள் நான் ஒரு மேதாவி என்று. அப்படி யாரும் கூறியதாக தெரியவில்லையே. நான் கூறினால் என் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. அவ்வளவுதான் துக்ளக்கற போய் நினைச்சாரி. இப்ப புரியுறதா துக்ளக் அரசாங்கத்தை எப்படி நடத்தினான்னு? ஆனா இந்த துக்ளக்கும் பதூதா செத்து போறத பத்தி ரெண்டு மூணு தான் பேசிக்கிறா. அதுலதான் எது கரெக்ட் தெரியல.
அம்மா இதான் துக்ளக் படமா? ஆமா நல்லா இருக்கா இல்ல? அம்மா துக்ளக் இப்படி தான் இருந்தா எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? எனக்கு என்னயா தெரியும்? இந்த மாதிரி படம் தான் இருக்கு. இத்தனை நாள் படத்தை பார்த்துட்டு இப்படி தான் இருந்தாரான்னு கேட்டா என்னத்த சொல்றது? சரி சரி இந்த படத்தை இங்கே வச்சுட்டு ஹாலுக்கு போடுவோம். மாப்பிள்ள வந்தா கோச்சு பார். என் பையன் என்ன எதுக்கும் கோச்சுக்க மாட்டான். இப்படி பயந்து சாகிறீரே. வாங்க வாங்க போயிடலாம். ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சால ஆரம்பிச்சா உமக்கு சதா துக்ளக் மனையாவே போச்சு. ஹலோ டாடி, என்ன சொல்ற? நாளைக்கு பேசிட்டு சரி சரி எனக்கே இதெல்லாம் நான் உண்டு என் பூஜை உண்டு நான் போய் பூஜை பண்றேன் சொல்லிட்டேரு. ஆனா போய் பூஜையை பண்ணாத. ஆமாண்டா ரங்க, நான் சொல்லவே மறந்து போயிட்டேன். நீ நாளைக்கு உன் பாட்டுக்கு தௌரதவா புறத்து போயிட போறேன். உன் சன் பத்தோட அட்டகாசி யாரா செஞ்சுக்கிறது? சரி சரி எனக்கே இதெல்லாம் நீ உண்டு உன் பூஜை உண்டு பூஜையை போய் கவனி. நீ சொன்னது நான் எடுக்கிறேன். நீ சொன்னது உளறல் பேட்டன். நீ சொன்னது உளறல் பேட்டன். உனக்கு தான் புத்தகத்தை அடிக்க தெரியுமா? என்ன சண்டை? இவளுக்கு ஒண்ணும் தெரியலன்னா வாய முடிந்து சும்மா இருக்கணும். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினா என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன சண்டை சொல்லுங்களேன்டா? அதை சொல்லுங்களேன்டா. அவளுக்கு மனசு அடிச்சுக்கிறதுரா. என்ன சண்டைன்னு தெரிஞ்சா அவளுக்கு குறுக்க நாலு வார்த்தை பேசி விடணும். என்ன சண்டையா இருந்தா எனக்கு என்ன? என் பூஜை உண்டு நான் உண்டு. நமஸ்தே. அப்பா கேட்கலாமா? யார் சொல்றது கரெக்ட்? அப்பா நீங்களா கேளுங்கப்பா. அப்பாவுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பலே நீயே கேள்வி கேட்டுக்கோ, பதிலையும் நீயே சொல்லிக்கோ. சரி அம்மாவை கேட்கலாம். அம்மா நீ நமசுதே என்னடா சண்டை? யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன். நீ சொன்னது வளரல் பேட்டல். நான் சொன்னதுதான் கரெக்ட். அவசியம் போடணும். நீயே சொல்லுப்பா, ராஜ் கபூர் பெட்டரா திலீப் குமார் பெட்டரா? நீயே சொல்லுப்பா. சொல்லப்பா யாரா இவன்லாம்? எனக்கு என்னடா தெரியும்? இழவெல்லாம் நான் பசங்களை பார்த்ததே கிடையாது. கரெக்டா தான் இருக்கு. நீ ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா, உனக்கு ஒரு இழவும் தெரியல. நீ போய் உன் ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க. அரேஞ்ச் என்ன தெரியுமா? என்ன இந்த ராஜ்கபூர் திலீப் குமார் எல்லாம் ஜெனரல் நாலேஜ் அரேஞ்சிருக்கா? அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலடா. கரெக்ட், ஒன்னும் தெரியல, ஒரு இழவும் தெரியல. வா காலேஜ் போலாம், டைம் ஆச்சு. இந்த ரெண்டு பசங்களும் ஒத்துக்கிறது ஒரே விஷயத்துலதான், அப்ப முட்டாள். கோச்சுக்காத, இந்த லெட்டர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பாரு. படிச்சு பாரு. இந்திரா சனி நான் பாத்துரும் வரேன். பை. நிமு 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 ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா உனக்காக தான் வெயிட் பண்றேன். கோச்சுக்காத கோச்சுக்காத. இந்த
இந்த லெட்டர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பாரு. இந்திரா சனி என்ன பாத்துறோம், நான் வரேன். உதயபொருள் ஆராய்ச்சிக்காக தௌலதாபாத்திற்கு சென்ற ப்ரொபசர் ரங்காச்சாரியின் குழுவினருக்கு இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. ரங்காச்சாரிக்கு ஒன்றுமே கிடைக்கலையாவே. ஐயோ பாவம். ஸ்ரீமதி பேசுறேன். யாரு? மங்களமா? ஸ்ரீமதியா? பேப்பர் பாத்தியோ? காத்துக்காருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையாமே. நான் இன்னும் பேப்பரே பாக்கல. எப்படி பாக்க தோணும்? அதான் இப்படி ஆயி போச்சு. வெறும் மண்ணை தோண்டுறதுக்காகவா இவ்வளவு தூரம் போகணும்? அதுக்கு உங்க ஆத்து தோட்டத்தையே தோண்டிருக்கலாம். ரெண்டு குடம் ஜலமாவது கிடைச்சிருக்கும். மங்களம், நானும் பாத்துட்டேன். சில பேருக்கு மத்துவா வாழ்ந்தா பொறுக்கிறதே இல்லடிமா. பேப்பர்ல நேத்தி சமாச்சாரம் போட்டிருப்பான். இன்னைக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும். என்னமோ போ, பழைய நாணயம் கிடைக்கும், துக்ளக் காலத்து ஓலைச்சுவடி அது இது கிடைக்கும். ஸ்ரீமதி, ரிசீவர் ஏன் கீழே வச்சுட்டேன்? மங்களம் பேசுறா, அதனாலதான் வச்சுட்டேன். தனக்கு தானே பேசிட்டு இருக்கு. ஒட்டி மாதிரி சத்தம் வருது. உடச்சவங்க சொல்றீங்க, கையால எடுங்கடா. சடம் சடம் நாள் கூட மண்ணை தள்ளிட்டு இருப்பேடா. குட்டி தரங்கடா, தரங்கப்பா, சீக்கிரம் பாருங்கப்பா, தரங்க. குளக்கு மாதிரி இருக்க கூட இருக்க யாரு? நமக்கு எதுக்கு சார் இந்த பம்பு? எவ்வளவு கொலை செஞ்சு பொழிச்சு வச்சிருக்கானு என்னவோ, அப்படியே போட்டு போயில. வாங்க சார். ஏய் வாடா அப்படி. லைஃப் இருக்கு போல் இருக்க. அப்படியா? மூலிகை எல்லாம் வச்சிருக்கா? ஆமா மூலிகை.